ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி வி இசோனு சொல்லு அப்படி இருக்கீங்க ஈவினிங் பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அவருடைய எபிசோட் போயிட்டுருக்கு அதில் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரியே விசித்ரா அவர்கள் எவிட் செய்யப்பட்டார்கள் அந்த விஷயங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த வாரம் யார் வெளியே போவாங்கன்னு சொல்லுங்க அப்படின் போது ஃபஸ்ட்டு வந்துட்டு மாயா கிடைக்கும்போது மாயா வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா ஆக்சுவலாக இந்த எபிசோட் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் நான் தான் நினச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அவங்களுக்கே வந்து தோணிடுச்சு அவங்களுக்கு தான் வந்துட்டு ஓட்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்ற விஷயங்கள் அதுதான் வெளியும் நடக்குது பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ஏசி என்ற விஷயங்கள் வந்து ஒர்க் அவுட் ஆச்சா இல்லை இங்கே வந்துட்டு எல்லாருமே சொன்னாங்க பாருங்கள் மாயா தான் சூப்பரான கண்டிஷன் இன்ஃபேக்ட் அர்ச்சனாக்கே வந்துட்டு தான் வந்துட்டு டைட்டில் ஒன்றாக வருவாங்கன்ற மாதிரி ஒரு பிம்பத்தை வந்து கொடுத்துட்டாங்க ஏன்னா நேற்று நடந்த கிளாப்ஸு அதுக்கப்புறம் அந்த அந்த டாஸ்க் எல்லாமே வந்துட்டு மாயா முன்னிறுத்தி அவங்க பண்ணுறதுனால அவங்களுக்கே ஒரு இது வந்துருச்சு சரி இதுக்கு மேலே நம்மளால் நம்மளால் வின் பண்ண முடியாது தான் வின் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் விசித்ரா அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களே சொல்லிக்கிட்டாங்க அவங்க தான் போவாங்கன்ற மாதிரி தோணுதுன்ட்டு அதுக்கப்புறம் விஜயவர்மா வந்துட்டு மணியை சொன்னாப்பில் அதுதான் அந்த டீமுக்கே வந்து மணியை தானே பிடிக்காது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அர்ச்சனாவை கேட்டால் அர்ச்சனா ஃபுல்லாக வந்து மணி அண்ட் தினேஷ் பழுவான் ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அர்ச்சனா வந்துட்டு மாயாவோட வலையில் விழுந்தாச்சு இன்னும் பிக் பாஸ் வந்து ரெண்டு மூணு வாரம் தொடர்ந்துச்சு வச்சுக்கோங்க கண்டிப்பாக மாயாவில் வந்துட்டு இன்னும் ரெண்டு வாரத்தில் வந்து எவிக் செய்யப்படுவார் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் ஏதோ நல்ல காலம் அவங்களுக்கு அதனால் லாஸ்ட் வாரத்தில் அவங்க வந்து மாயாவோட வளையில விழுந்திருக்காங்க அதுக்கப்புறம் விஷ்ணுக்கிட்ட கேட்கும்போது விஷ்ணு வந்து விஜய சொன்னாப்புல அதுதான் கரெக்டு சப்போஸ் மாயாவை தூக்கலாம் விஜயை தூக்கிக்கலாம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மணி வந்துட்டு விசித்ரா ஆர் விஜயவர்மா சொன்னாப்புல தினேஷும் வந்துட்டு அவரையும் சொல்லிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு விசித்ரா விஜயவர்மான்னு வர்மான்னு சொன்னாப்புல அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து நம்ம கமல்ஹாசன் அவர்கள் அந்த காடை வந்து ஷோ பண்ணாப்புல அதில் விசித்ரா அந்த விசித்ரா அவங்களுடைய காடை காமிச்சோடனே எப்படி நிக்சனுக்கு ஒரு சவுண்டு வந்துச்சு அந்த அளவுக்கு வந்துட்டு சவுண்டை கொடுக்குறாங்க விசித்ராவுக்கு மூஞ்சி ஒரு மாறி ஆயிடுச்சு ஏன்பா நான் போகும்போது அவ்வளோ சந்தோஷமாக உங்களுக்கு அப்படின்ட்டு ஏன்னால் அந்த ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அவங்களுடைய கேம் வந்து எங்கே ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னா கூட நட்பு கேடாய் முடியும் அப்படின்ற மாதிரி எப்போ வந்து எதுக்காக வந்து அவங்க குரல் கொடுத்தாங்களோ அதனால தான் வந்துட்டு அவங்களுக்கு அதிகப்படியாக அந்த ஃபாலோவர் வந்தாங்க எப்போ அதை வந்துட்டு பொய்யினாக்கி திரும்ப அதே அவர்கள் கிட்ட வந்து பேச ஆரம்பித்தவங்களோ ஒரு நட்பு பாராட்டாங்களோ அந்தலேருந்து வந்துட்டு எல்லாருமே ஹேட்ரஸாக மாறினாங்க அது வந்துட்டு உண்மையிலே மாயா ஸோ மாயா வந்து பிரதீப் செஞ்ச துரோகத்தை வந்துட்டு அவங்க எதிர்த்து கேட்டதுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு மாசான ஃபாலோவர்ஸ் வந்தாங்க ரெண்டு வாரத்துலேயே வந்து திரும்ப வந்து மாயாவுக்கு சொம்படிக்க ஆரமிச்சிலேருந்து மாயாவுக்கு வந்துட்டு சிங் சங் போட்டு ஃப்ரெண்ட்ஷிப் ஆனதுலேருந்து அவங்களுக்கு எல்லாமே ஹேட்டஸாக மாறினாங்க ஸோ அந்த ஒரு தருணத்தை அவங்க தவிர்த்துருந்தா கண்டிப்பாக வந்துட்டு இந்த சீசன் செவனோட டைட்டில் வினர் ஆறு ரன்னர் கூட வந்திருக்கலாமோ அப்புறமா மாதிரி தோணுச்சு சரி உங்களோட கருத்தை சொல்லுங்கள் இந்த மாதிரி எவிஷன் கார்டை காமிக்கும்போது ஒருத்தங்க வந்துட்டு வெளியே போக போகிறாங்க தெரிஞ்சும் அவ்வளோ சவுண்டு கொடுக்குறாங்கன்னா இப்போ எவ்வளோ காண்டாக இருப்பாங்க மக்கள் ஸோ உங்களோட கருத்தை சொல்லுங்கள் ஆனால் பக்கத்தில் மாயாவோட ரியாக்ஷன் அல்டிமேட்டாக இருந்துச்சு அதை பற்றியும் சொல்லுங்கள் பாய் நண்பர்களே